ரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரமணே நமஹ. இங்கே அற்புதமாக ஸ்ரீரங்கத்தில் இன்னிலேருந்து ஆரம்பித்து 20 நாட்களுக்கு வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நடந்துட்டுருக்கு. இந்த 10 நாட்கள் நம்ம பகல் பத்துன்னு சொல்கிறோம். பகல் பத்து எல்லாமே அழகாக 10 நாட்கள் பகல் 10 திருமொழி திருநாளாக அமைஞ்சிருக்கு. நேற்றைய தினம் திருநடந்தாண்டகம் நடந்திருக்கு கோயிலில் அரியர் சேவையோட மூலஸ்தானத்துக்கிட்ட. இன்றைக்கி அழகாக பெருமாள் வந்து அற்புதமாக காலம்பரம் ஒரு 5:30 மணி அளவில் புறப்பாடு கண்டரொளி நேராக இங்கே கிளிமண்டபத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுன மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகல் பத்து மண்டபத்தில் ஏழியிருக்கார். இங்கே 12 ஆழ்வார்கள் அவளில் வந்து 10 ஆழ்வார்களை தான் நம்ம வந்து ஆழ்வார்கள் கணக்கில் சேர்க்குறோம். ரெண்டு பேரை சேர்க்கறதில்ல. அவள் ரெண்டு பேர் மதுரக்கவி ஆழ்வார் ஆண்டாள். இவா ரெண்டு பேர் ஆழ்வார் கணக்கில் சேர்க்க மாட்டா. ஏன் அப்படின்னா அவள் ரெண்டு பேருமே அவள் ஆச்சாரியனையே வந்து கடவுளாக பாவித்ததுனால தெய்வமாக பாவித்ததுனால இவள் ரெண்டு பேர் ஆழ்வார் கணக்கில் இல்லை. மற்றபடி 10 ஆழ்வார்கள் உண்டு. பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார்லேருந்து 10 ஆழ்வார்கள் உண்டு. 10 ஆழ்வார்களுமே இங்கே அற்புதமே ஏழியிருக்கா. அவளை தவிர்த்து திருக்கட்சி நம்பிகள் பிள்ளைலோக்காச்சாரியார் எம்பெருமானார் போன்ற மகான்கள் ஆச்சரியர்கள் இந்த இடத்துல பகல் பத்து மண்டபத்தில் ஏழியிருக்கா. அத்தனை பேருக்கும் ஸ்ரீசட்டாரி மரியாதையெல்லாம் சாற்றப்படுறது. பெருமாள் எங்கள் அழகாக ரத்ன அபயஹஸ்தம் ரத்ன கிரீட்டத்தோடு அற்புதமாக நெல்லிக்காய் மாலை கப்பை சட்டை இதெல்லாம் எம்பெருமான் வந்துட்டு தரித்து கொண்டு சேவர்களுக்கு சேவர்திகளுக்கு அற்புதமாக சேவை சாதிக்கிறான். கொரோனா பீரியடில் வந்து ஜனங்களால் வந்து அதிகமாக எந்த கோயிலையும் போய் சேவிக்க முடிஞ்சல இல்லை அந்த வைகுண்ட ஏகாதசி முழுசும். அதனால் இந்த வருஷம் வந்து அநேகமாக கும்பல் ஜாஸ்தியாக இருக்கும். அநேக பக்த ஜனங்கள் வந்து இங்கே திரள் கோடி வந்து பெருமாளை சேவிக்கவிருக்கா. ஜனவரி 2ஆம் தேதி வைகுந்த ஏகாதசி. அதற்கு முந்தின நாள் ஜனவரி 1ஆம் தேதி அழகாக அற்புதமான நம்பரமாள் வந்து நாச்சியார் திருக்கோலத்தில் சேவை சாதிப்பன். ரொம்ப அழகான ஒரு திருக்கோலம். அத்தனை பேரும் வந்து இங்கே நம்பரமாளை சேவித்து பகவானுடைய அனுகிரகத்தை பெறணும்னு பிரபு ரங்கராஜா.
ரங்கநாயகி தாயார் சமயத்தை ஸ்ரீரங்கநாத பரபிரம்மனே நமஹா. இங்கே அற்புதமாக ஸ்ரீரங்கத்தில் இன்னிலேருந்து ஆரம்பித்து 20 நாட்களுக்கு வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நடந்துட்டுருக்கு. இந்த 10 நாட்கள் நம்ம பகல் பத்துன்னு சொல்கிறோம். பகல் பத்து எல்லாமே அழகாக 10 நாட்கள் பகல் 10 திருமொழி திருநாளாக அமைஞ்சிருக்கு. நேற்றைய தினம் திருநடந்தாண்டகம் நடந்திருக்கு கோயிலில் அரியர் சேவையோட மூலஸ்தானத்துக்கிட்ட. இன்றைக்கி அழகாக பெருமாள் வந்து அற்புதமாக காலம்புற ஒரு 5:30 மணி அளவில் புறப்பாடு கண்டருளி நேராக இங்கே கிளிமண்டபத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுன மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகல் பத்து மண்டபத்தில் ஏழியிருக்கார். இங்கே 12 ஆழ்வார்கள் அவளில் வந்து 10 ஆழ்வார்களை தான் நம்ம வந்து ஆழ்வார்கள் கணக்கில் சேர்க்குறோம். 2 பேரை சேர்க்கறதில்ல. அவள் 2 பேர் மதுரகவி ஆழ்வார் ஆண்டாள். இவா 2 பேர் ஆழ்வார் கணக்கில் சேர்க்க மாட்டா. ஏன் அப்படின்னா அவள் 2 பேருமே அவள் ஆச்சாரியனையே வந்து கடவுளாக பாவித்ததுனால தெய்வமாக பாவித்ததுனால இவள் 2 பேர் ஆழ்வார் கணக்கில் இல்லை. மற்றபடி 10 ஆழ்வார்கள் உண்டு. பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார்லேருந்து 10 ஆழ்வார்கள் உண்டு. 10 ஆழ்வார்களுமே இங்கே அற்புதமாக ஏழியிருக்கா. அவளை தவிர்த்து திருக்கட்சி நம்பிகள் புள்ளலோகாச்சாரியார் எம்பெருமானார் போன்ற மகான்கள் ஆச்சரியர்கள் இந்த இடத்துல பகல் பத்து மண்டபத்தில் ஏழியிருக்கா. அத்தனை பேருக்கும் ஸ்ரீ சட்டாரி மரியாதையெல்லாம் சாற்றப்படுறது. பெருமாளிங்க அழகாக ரத்ன அபயஹஸ்தம் ரத்ன கிரீட்டத்தோடு அற்புதமாக நெல்லிக்காய் மாலை கப்பை சட்டை இதெல்லாம் எம்பெருமான் வந்துட்டு தரித்து கொண்டு சேவர்களுக்கு சேவார்த்திகளுக்கு அற்புதமாக சேவை சாதிக்கிறான். கொரோனா பீரியடில் வந்து ஜனங்களால் வந்து அதிகமாக எந்த கோயிலையும் போய் சேவிக்க முடிஞ்சல இல்லை அந்த வைகுண்ட ஏகாதசி முழுசும். அதனால் இந்த வருஷம் வந்து அநேகமாக கும்பல் ஜாஸ்தியாக இருக்கும். அநேக பக்த ஜனங்கள் வந்து இங்கே திரள் கோடி வந்து பெருமாளை சேவிக்கவிருக்கா. ஜனவரி 2ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. அதற்கு முந்தின நாள் ஜனவரி 1ஆம் தேதி அழகாக அற்புதமான நம்பரமாள் வந்து நாச்சியார் திருக்கோலத்தில் சேவை சாதிப்பன். ரொம்ப அழகான ஒரு திருக்கோலம். அத்தனை பேரும் வந்து இங்கே நம்பரமாளை சேவித்து பகவானுடைய அனுகிரகத்தை பெறணும்னு பிரார்த்திக்கிறேன்.